ராமாயணத்தை நான் ரொம்ப தாமதமாகத்தான் படித்தேன் என்னுடைய குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இல்லாவிட்டால் எனக்கு கம்பன் சுவை தெரிந்திருக்காது இது இது இவர் இவருக்கு வர வேண்டும் என்று ஆண்டவன் நம்மை படைக்கிற பொழுதே எழுதிவிடுகிறான் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் அந்த அப்படி எழுதுகிற விஷயத்தை பல பேர் சென்று அடைவதில்லை அது வேறு ஒரு கொடுமை நான் பல பேர் பல இடங்களிலே சொல்வதுண்டு இந்த உலகத்திலே ஒவ்வொருவரையும் இந்த மண்ணுக்கு அனுப்புகிற பொழுது எல்லா உயிர்களையும் இந்த மண்ணுக்கு அனுப்புகிற பொழுது ஆண்டவன் அந்தந்த உயிருக்கென்று ஏதாவது ஒரு தகுதியை படைத்துத்தான் அனுப்புகிறான் ஆற்றல் இல்லாதவர்கள் என்று இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லை ஒரு ஒரு ஒருவர் நான் மனிதரை சொல்வது கூட தப்பு ஒரு ஜீவராசி கூட இல்லை எல்லோரிடமும் கடவுள் ஏதோ ஒரு ஆற்றலை வைத்து வைத்துத்தான் அனுப்புகிறான் ஆனால் எனக்கு தரப்பட்ட ஆற்றல் என்ன என்று நம்மில் பலர் தெரிந்து கொள்வதில்லை ஔவையார் ஒரு முறை ஒரு அரசனுடைய சபைக்கு போகிறார் ஒரு அரசனுடைய சபைக்கு போகிறார் அது புலவர் சபை அந்த புலவர் சபையிலே இருந்த புலவர்கள் எல்லாரும் தங்களை தாங்களே வியந்து பாராட்டி செய்திகள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நான் ராமாயணம் படித்திருக்கிறேன் என்றான் ஒருவன் நான் பாரதம் படித்திருக்கிறேன் என்றான் ஒருவன் இப்படி ஆளுக்கொருவர் எனக்கு இந்த இலக்கியம் தெரியும் இந்த புலமை இருக்கிறது என்று தம்மைத்தான் புகழ்ந்து சொன்னார்கள் ஔவையார் பேசாமல் இருந்தார் அரசன் ஔவையாரின் முகம் பார்த்தான் அம்மா நீ ஒன்றும் பேசவில்லையா என்று அவன் முகம் பார்த்தான் அவை எழுந்தாள் எழுந்து எல்லாரும் அரசனை பார்த்து பாடினார்கள் அவ்வை அரசனை பார்க்காமல் அந்த புலவர்களை பார்த்தாள் புலவர்களை பார்த்து தாம் வியக்குகிறார்கள் திருவள்ளுவன் சொன்னான் வியவக்க எஞ்ஞான்றும் தன்னை என்ன தேவை வந்தாலும் உன்னை நீ வியந்து கொள்ளாதே என்று திருவள்ளுவன் சொன்னான் அந்த நெறியில் வந்தவள் அவள் சொன்னால் அவள் இந்த புலவர்களை பார்த்து சொன்னாள் எங்களுக்கு இன்ன கெட்டித்தனம் இருக்கிறது இன்ன ஆற்றல் இருக்கிறது என்று புகழ்ந்து கொள்கிறீர்களே புலவர்களே இதெல்லாம் ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்று நினைக்காதீர்கள் ஆற்றல் என்று பார்த்தால் நான் சொல்லப்போகிற ஆற்றல்களை கணக்கெடுங்கள் என்று ஒரு வரிசை சொன்னாள் அவள் சொன்ன வரிசை ரொம்ப சுவையானது புலவர்கள் மனிதர்கள் அதிலேயும் மனிதர்களுக்குள்ளே அறிவிற் அவர்களோடு யாரை ஒப்பிடுகிறாள் என்றால் விலங்குகள் பூச்சிகளை எல்லாம் அவ்வை ஒப்பிட்டாள் அவள் எப்போவுமே ஒரு குறும்பு பிடித்தவள் தானே அதனாலே அவள் என்ன செய்கிறாள் உடனே சொன்னால் வான்குருவியின் கூடு வல் அறக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்தறிதாள் இதுதான் அந்த வெண்பாவின் முதல் ரெண்டடி புலவர்களை பார்த்து சொன்னால் வான்குருவி கூடு பார்த்திருக்கிறீர்களா புலவர்களே தென்னோலையிலேயோ பனை ஓலையிலேயோ அந்த வான்குருவி கூடு கட்டும் அந்த கூடு அப்படியே அந்தரத்திலே தொங்கும் அந்தரத்திலே தொங்கும் ஒரு சின்ன இலைதான் அந்த மரத்திலே அந்த கூட்டை தொடுத்திருக்கும் அந்த கூட்டினுடைய வாயில் எப்படி இருக்கும் என்றால் அந்த கூடு இப்படி தொங்கினால் கீழ்ப்பக்கத்திலே அதனுடைய வாயில் அமைந்திருக்கும் நீங்களே நினைத்து பாருங்கள் இது முட்டாள்தனம் இல்லையா வரவை கூடு கட்டுவது அதற்குள்ளே முட்டை போட்டு அடை காப்பதற்காக எப்பவும் கூடு இப்படி இருந்தால்தான் உள்ளே முட்டை போடலாம் கூட்டின் கீழ்ப்பகுதி ஓட்டையாக இருந்தால் போடுகிற முட்டையெல்லாம் தொத்தொப்பந்து கீழே விழுந்துவிடும் ஆனால் அந்த குருவி என்ன செய்கிறது ரொம்ப சின்ன குருவி இப்படி தொங்க தொங்கும்படியாக அந்த கூட்டை கட்டி வாசலை கீழே விட்டுவிட்டு விட்டு அதற்குள்ளே தன் முட்டையையும் தன் அவர்களை பார்த்து கேட்டார் எழும்பி நின்ற புலவர்களிலே அறுவாசி பேர் உட்கார்ந்து விட்டார்கள் அவர்களுக்கு கோபம் யாராவது இன்னொரு புலவரோடு ஒப்பிட்டு நம்மை தாழ்த்தி இருந்தாலும் பருவாயில்லை இந்த கிழவி ஒரு சிட்டுக்குருவியோடு ஒப்பிட்டு நம்மை தாழ்த்தி விட்டாளே என்று அவர்களுக்கு கோபம் இப்போ அடுத்ததாக சொன்னால் வான்குருவியின் கூடு என்று தொடங்கினால் அல்லவா இப்போவும் கொஞ்சம் பேருக்கு உட்கார மனம் இல்லை நாங்கள் தான் என்று நின்றார்கள் அடவர்கள் அவர்களை பார்த்த அவை சொன்னால் வல்ல தொல்கரையான் என்றார் இந்த சின்ன கரையான் பூச்சி இருக்கிறதே அதுக்கு இந்த இந்த சிட்டுக்குருவிக்காவது அழகு என்கின்ற ஒரு ஒரு வலிமையான ஒன்று இருக்கிறது அதை வைத்து அது ஏதாவது செய்யலாம் இந்த கரையான் பூச்சி இருக்கிறதே இப்படி நசித்தால் நசிந்து போகும் அவ்வளவு மென்மையானது ஒரு புழு நசித்து போகும் ஆனால் நீங்கள் வீடுகளிலே பார்ப்பீர்கள் தேடி தேடி பெரிய மரம் தேர்ந்தெடுத்து நாங்கள் வீட்டிலே கதவு நிலை செய்வோம் இந்த கரையான் வந்து உள்ளே பூந்தால் ஒரு வாரத்திலே அதை தொட்டு பார்த்தால் அப்படியே கோதாக ஒளிர்ந்து கொட்டு கொட்டண்டு போகும் இந்த கரையானை பார்த்து அவை சொல்கிறாள் அது தனக்கு கூடு கட்டுகிற அழகை பார்த்துருக்கிறீர்களா மாடி மாடியாக கட்டி அதில் ராணிக்கு ஒரு இடம் தனக்கொரு இடம் சேவகனுக்கு ஒரு இடம் என்றெல்லாம் விரித்து முதல் முதல் ஃப்ளாட்ஸ் கட்டினால் அவர்தான் ஒரே இடத்துல பல குடும்பங்களை ஒன்றாக இருத்தி வைக்கலாம் என்று நம்பிக்கையோடு கட்டிடம் கட்டிய அந்த பூச்சி இந்த பூச்சியை போல ஒரு கட்டிடத்தை உங்களாலே கட்ட முடியுமா என்று கேட்டாள் எழும்பி நின்றவர்களிலே அரைவாசி பேர் உட்கார்ந்து விட்டார்கள் குருவியின் கூடு வல்லரைக்கு தொல்கரையான் அடுத்தது சொன்னார் தேன் தேனி இருக்கிறதே தனக்கு தேவையான உணவை உண்டுவிட்டு காலத்திலே தாங்கள் பறக்க முடியாத காலத்திலே உணவு தேவை என்று உணக உணவை சேகரித்து வைத்திருக்கிற ஒரு பூச்சி அதாவது உணவு சேமித்து வைக்கப்பட வேண்டும் என்ற செய்தியை மனிதர்களுக்கு சொல்லி கொடுத்த பூச்சி எத்தனை பேர் நம்மை விட அரிய ஜீவங்கள் வாழ்கின்றன என்று நான் நினைத்து பார்க்கிறேன் அது மட்டுமல்ல அது தேர்த்து தேர்த்து வைக்கிற உணவு இருக்கிறதே தேன் அது திரவம் திரவத்தை எப்பொழுதும் எங்கே சேர்த்து வைக்க வேண்டும் அசையாத நிலத்திலே தேர் தேர்ந்தெடுத்து வைக்க வேண்டும் அதை தொங்க வைத்திருக்கிறது திரவத்தை தொங்க அது வழிந்து போய்விடும் அது வழியாத ஏதோ ஒரு நுட்பம் பண்ணி தேனை கூட்டுக்குள்ளே அமைத்து வைத்திருக்கிறதே இந்த தேனி போல ஒரு கூடு கட்டுவாயா என்று கேட்டான் எழும்பி நின்ற ஐந்தாறு பேரிலே நாலு பேர் உட்கார்ந்து விட்டார்கள் வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்திருந்தார் அடுத்தது சொன்னார் சிலந்தி கூட்டை காட்டினார் இந்த சிலந்தி கூடு போல ஒரு கூடு கட்ட முடியுமா உங்களாலே தன் நெச்சிலேயே நூலாக்கி தன்னை சுற்றி கூடு அமைத்து அந்த கூட்டையே தன்னுடைய வாழ்விடமாக்கி வெளியிலே போகாமல் பறந்து வருகிற பூச்சிகள் தானாக வந்து அகப்படும்படியாக செய்து அதையே தனது உணவுக்கூடமும் ஆக்கி இருக்கிறதே ஒரு பூச்சி அந்த பூச்சி போல உன்னால் ஒன்று செய்ய முடியுமா தான் போய் தேடாமல் இருந்த இடத்திலே இருந்து தன்னை தேடி வந்து இறைகள் விழக்கூடிய பூச்சி அரசியல்வாதிகளுக்கு அதுதான் முன்னுதாரணம் தங்களை தேடி வந்து தானாக அகப்படும்படியாக கூடமைத்து நிற்கிறதே இந்த பூச்சி போல சிலந்தி போல ஒரு கூடமைப்பாயா என்று கேட்டதும் எழும்பி நின்ற கடைசியாலும் உட்கார்ந்தான் இதை சொல்லிவிட்டு ஔவையார் சொல்கிறாள் வான்சிலம்பிய வான் குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன்சிலம்பி யாவர்க்கும் செய்தறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்காய் நாங்கள் ரொம்ப கெட்டிக்காரர் என்று பேசாதீங்கடா சொல்லிவிட்டு சொன்னார் அந்த கடைசி அவ்வையாருடைய ஈற்றடிகள் தான் அழகு யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாங்கால் எல்லோர்க்கும் ஒவ்வொன்று எளிது என்றார் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு இடமும் கடவுள் ஒரு ஆற்றலை கொடுத்துதான் படைத்திருக்கிறான் அப்போ ஆனால் எனக்கு ஆற்றல் இல்லையே என்று யாராவது சொன்னால் அவன் மூடன் உன்னிடமும் ஒரு ஆற்றல் இருக்கும் அதை நீ கண்டுபிடி நான் ஆரம்பத்தில் சொன்னேனே கடவுள் படைக்கிற பொழுதே ஒவ்வொருவனையும் இந்த பூமிக்கு அனுப்புகிற பொழுது அவனுக்குரிய பொக்கிஷத்தை முதல் அனுப்பி வைத்துவிட்டு தான் அவனை அனுப்புகிறார் நமக்கு நமக்கென்று ஒரு பொக்கிஷம் இருக்கிறது இதை நம்புங்கள் நமக்கான பொக்கிஷம் இருக்கிறது அந்த பொக்கிஷத்தை வைத்துவிட்டு அந்த பொக்கிஷ பெட்டியை வைத்துவிட்டு வருகிற பொழுது நம் கையிலே சாவி ஆற்றல் என்கின்ற சாவியை கொடுத்து அனுப்புகிறார் இந்த சாவியை கொண்டு போய் உன்னுடைய பெட்டியை திற நீ வாழலாம் நாங்கள் வாழ்வதில்லை ஏனென்றால் எங்களுக்கு இந்த பூமிக்கு உடனே என்ன ஆசை வந்து விடுகிறது என் பெட்டியை திறக்க வேண்டும் என்பதல்ல நோக்கம் அவர் பெட்டியை நான் திறக்க வேண்டும் அப்படித்தான் பல பேர் நினைக்கிறார்கள் அவர் டாக்டரா அவர் பிள்ளை டாக்டரா நானும் டாக்டராக வேண்டும் நீ ஏன் டாக்டராக வேண்டும் எல்லாருமே டாக்டர் ஆகிவிட்டால் நோயாளி எங்கிருந்து கிடைப்பான் அவர் என்ஜினியரா நான் என்ஜினியராக ஆக வேண்டும் அது உன் அல்ல அது உன் தொழில் உனக்கென்று ஒரு ஒரு பொக்கிஷ பெட்டகம் இருக்கிறது அந்த சாவி உன் கையில் இருக்கிறது தேடி அந்த பெட்டகத்தை கண்டுபிடித்து திறந்தாயானால் நீயும் இந்த உலகத்திலே தகுதி உள்ள ஒருவனாக வாழ முடியும் இதுதான் நம் தமிழர்கள் கண்டுபிடித்த ஒரு பேரு உண்மை அந்த ஆற்றலை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எந்த ஆற்றல் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடித்து என் சாவி கொண்டு என் பெட்டியை திறக்க வேண்டும் இதில் கொடுமை என்னவென்றால் என் சாவியை கொண்டு இன்னொருவனுடைய பெட்டியை திறக்க முற்பட்டு கடைசியிலே என் சாவியும் உடைந்து அவன் பெட்டியும் உடைந்து எனக்கும் கிடைக்காமல் அவனுக்கும் கிடைக்காமல் பண்ணுகிற அந்த அநியாய வேலையைத்தான் எங்களில் பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் தனக்குரிய ஆற்றல் எது என்று கண்டுபிடித்து அந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வந்த பெரியவர்கள் பல பேர் நம் இனத்திலே இருந்தார்கள் கம்பன் அவரிலே முக்கியமானவன் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவனுடைய ஆற்றல் அவனுக்கு தெரிந்தபடியால் அவன் யாருக்கும் அஞ்சவில்லை அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள் நாம் இல்லை நாம் பல பேருக்கு பயப்படுகிறோம் அவருக்கு பயப்பட வேண்டும் இவருக்கு பயப்பட வேண்டும் அவருக்கு ஏன் பயப்படுகிறோம் என்று கேட்டால் என் ஆற்றலிலே எனக்கு நம்பிக்கை இல்லை என்னை ஆற்றலிலே எனக்கு நம்பிக்கை இல்லை அதனாலே தான் அவர் ஏதாவது நினைப்பாரா இவர் ஏதாவது நினைப்பாரா நான் யாரை பாராட்ட வேண்டும் மேடைக்கு வந்தோனே யார் யார் பெயர் எல்லாம் சொல்ல வேண்டும் பாடம் பண்ணி கொள்ளுகிறோம் சொல்லாமல் விட்டால் அடுத்த முறை என்னை கூப்பிட்டாமல் விட்டு விடுவாரோ என்று பயம் இது நான் சும்மா பேச்சாளரில் வச்சு சொல்லுகிறேன் இது எல்லாரிலும் உண்டு நீங்கள் எங்களை பார்த்த ஒன்றும் சிரிக்க வேண்டாம் எல்லாரிலும் உண்டு யாரை யாரை திருப்திப்படுத்த வேண்டும் உன்னுடைய தகுதி உன்னுடைய திறமை உனக்கு தெரிந்தால் நீ யாரையும் திருப்திப்படுத்த தேவையில்லை உன்னை திருப்திப்படுத்தினால் போதும்